ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபிஷ் டைம் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷை பற்றி தான் ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாளாக ஆயிட்டு ஸோ இன்றைக்கு நான் கோல்டு ஃபிஷ்ஷை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கோல்டு ஃபிஷ்ஷை பற்றி கிளியராக பார்த்துடலாம் கோல்டு ஃபிஷ் அப்படின்னாலே எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான சென்சிட்டிவான அக்வாரியம் ஃபிஷ் தான் ஸோ இந்த கோல்டு ஃபிஷ்ஷை வந்து நிறைய பேர் பவுலில் வளர்ப்பாங்க பவுலில் வந்து நிறைய கோல்டு ஃபிஷ்ஷை வந்து நிறைய பேர் தெரியாமல் போட்டுருவாங்க பட் அப்படி போடக்கூடாது மேக்சிமம் பவுலில் ரெண்டே ரெண்டு கோல்டு ஃபிஷ் தான் போடணும் அப்படி நீங்கள் இந்த ரெண்டு கோல்டு ஃபிஷ்ஷை போட்டாலும் கண்டிப்பாக பிளான்ஸோ இல்லைன்னா ஏர் பம்போ தேவை பட் நீங்கள் இந்த ரெண்டும் இல்லாமல் நிறைய கோல்டு ஃபிஷ்ஷை குட்டி பாட்டில் போட்டிங்கன்னா அதால் கண்டிப்பாக சர்வேவே பண்ண முடியாது ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப சாஃப்ட் நேச்சர் கொண்ட ஒரு அக்வாரியம் ஃபிஷ்ஷு ஒருவேளை நீங்கள் இதை பவுலில் வளர்த்திங்கன்னா இதால் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் அளவுக்கு தான் சர்வே பண்ண முடியும் அதே இது எதாவது டேங்க்கில் ஒரு மீடியம் சைஸ் டேங்க்கில் வளர்த்திங்கன்னா ஒரு எயிட் டு டென் இயர்ஸ் அளவுக்கு சர்வே பண்ண முடியும் நீங்கள் டேங்க்கில் வளர்த்தாலுமே இது கண்டிப்பாக ஃபில்டரோ இல்லைனா பிளான்ட்டோ ஏதாவது ஆக்சிஜன் கொடுக்குற திங்ஸ் கண்டிப்பாக தேவை அண்ட் இதை வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் டேங்க்லேயே தான் போடணும் ரொம்ப குட்டியான பாட்லேயோ டேங்க்லேயோ போடாதீங்க அண்ட் இதோட ஃபில் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது தான் ஒரு நல்ல ஒரு கை சைஸ்க்கு வளரும் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி மேலுக்கு வந்து ஃபின்ஸ் பக்கத்தில் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஃபீமேலுக்கான அப்படி இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் தொட்டாலே கண்டுபிடிச்சிடலாம் இது ப்ரீடிங் வந்து நிறைய பேர் ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணுவாங்க பட் அது வந்து ஒரு ஃபேலிய ஃபெயிலியர் மாடல் தான் ஏன்னா நிறையா ஃப்ரைஸ் வந்து அதில் பழைக்காது ஸோ இதோட ப்ரீடிங் வந்து நான் எந்த ப்ரீடிங் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஒரு நல்ல ஃபீமேலை எடுத்துகிட்டு ஒரு நல்ல மேலையும் எடுத்துகிட்டு அதுக்கு நல்லா ஒரு வாரம் ஃபீட் பண்ணுங்க ஃபீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அக்வாரியம் பிளான்ஸு ஆக்சிஜனு அண்ட் ஒரு டப்போ இல்லைனா டேங்கோ எடுத்துக்கோங்க அதில் இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்த ஃபீமேலையும் மேலேயும் போட்டுருங்க போட்டு கொஞ்ச நாள்லேயே அந்த பிளான்ஸில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னால் அதில் ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி எக்ஸ் வைக்கும் எக்ஸ் வச்சு கொஞ்ச நாள்லேயே அந்த எக்ஸும் ஆட்ச் ஆகிரும் ஆட்ச் ஆனதுக்கப்புறம் அந்த மேலேயும் ஃபீமேலேயும் எடுத்து தனியாக போட்டுருங்க இல்லைன்னா அந்த ஃப்ரைஸை எல்லாத்தையும் அது வந்து சாப்பிட்றோம் ஸோ நீங்கள் இந்த கோல்டு ஃபிஷ்ஷை தனியாக வச்சு ஒன் மந்த்லே திருப்பியும் நீங்கள் ப்ரீடிங் விட்ரலாம் இந்த கோல்டு ஃபிஷ்ஷை நீங்கள் ஒரு சாதாரண இம்போர்ட்டட் டேங்க் இல்லாமல் ஒரு சாதாரண டேங்க்கில் வளர்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி மத்தியே ஆகணும் அதே இது நல்லா டாப் ஃபில்ட்ரு வச்ச ஒரு இம்போர்ட்டட் டேங்கில் வச்சிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணலாம் இந்த கோல்டு ஃபிஷ் வளர்க்கிங்கன்னா ஒரு சின்ன கல்லோ இல்லை மண்ணோ போட்டுறாயிங்க அப்படி போட்டிங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ் வந்து அதை ஒழுங்கிடும் ஒழுங்கினதுக்கப்புறம் அதால் கண்டிப்பாக சர்வே பண்ண முடியாது ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த இறப்பையை வந்து அந்த கல்லோ இல்லைனா மண்ணோ கிழிச்சிரும் ஸோ அது வந்து இறந்துடும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து கல்லுன்ட்டு பார்த்திங்கன்னா பபுல்ஸ் போடுங்க அண்ட் இதிலே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது டோட்டலாக இரநூறு வெரைட்டிஸ் ஆஃப் கோல்டு ஃபிஷ் இருக்குது ஸோ மற்ற ஃபிஷ் மாதிரி இந்த கோல்டு ஃபிஷ் அவ்வளோவா அக்வாரியம் மட்டும் வெளில துள்ளாது ஸோ இந்த கோல்டு ஃபிஷ் நீங்கள் வாங்கணும் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா லாங் டெயில் வெரைட்டியாக வாங்குங்க நீங்கள் ஷார்ட் டெயில் வெரைட்டி வந்து வாங்கவே வாங்காதீங்க ஸோ இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி நல்லா லாங் டெய்லாக அந்த ஃபின்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வாங்குங்க ஏன் ஷார்ட் டெயில் வளர்க்க வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா ஷார்ட் டெய்ல் வந்து கொஞ்ச நாளே பாடி கொஞ்சம் பெருசாகிடும் டெய்ல் குட்டி ஆகிரும் அண்ட் அதால் நீந்த முடியாமல் சர்வே பண்ணாது ஸோ நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி நல்லா டார்க் கலரை வாங்குங்க இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் லைட் கலராக வாங்கினீங்கன்னா அது பெருசாக ஆக ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிரும் அண்ட் அது கலரேஷனே பெயிடும் ஒரிஜினல் கலர் வந்து அதை விட்டு போயிடும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஸோ இவ்வளோ தான் இந்த கோல்டு ஃபிஷ்ஷை பற்றி டீட்டெயில்ஸு அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போதைக்கு நான் வந்து அவ்வளோ கோல்டு ஃபிஷ் வளர்க்கலை ஏன்னா என்னோடய வாட்டருக்கு டெம்ப்ரேச்சருக்கு வந்து கோல்டு ஃபிஷ் அவ்வளோ செட் ஆகலை ஸோ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுகிட்ட உள்ள கோல்டு ஃபிஷ்ஷை நான் அவங்களுக்கு காமிக்கேன் ஓகே அந்த கோல்டு ஃபிஷ் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிற கோல்டு ஃபிஷ்ஷு ஸோ அவனுக்கு கோல்டு ஃபிஷ் வந்து நல்லாவே செட்டாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறக்கு நம்ம ஃபிஸ்ட் டைம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க